வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசத்தில் 64வது தொண்டை நாட்டு க்ஷேத்திரம். இது காணை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் திருமங்கை ஆழ்வார் பாசுரம். இது இந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா, சர்க்கரையை வந்து விதையாக விதைச்சி அந்த அதுக்கு வந்து தேனை வந்து தண்ணீராக பாய்ச்சினா அதிலிருந்து வரக்கூடிய அந்த மரம் வந்து அக்காரக்கனி அப்படின்னு, அது ஒரு கனி காய்க்கும், அதாவது சர்க்கரை பழம் அப்படின்னு பேர். அதுக்கு அப்பேற்பட்டவரா இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர். சோழ சிம்மபுரம் கட்டிக்காச்சலம் அப்படின்ற திருநாமம் இந்த ஊருக்கு. சோளிங்கர், சோளிங்கபுரம் அப்படின்லாம் கூட இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அத்திரி அசலம் அப்படின்றது மலை. இங்கே வந்து தக்கான் புஷ்கரணி அப்படின்ற ஒரு புஷ்கரணி இருக்குது. அந்த புஷ்கரணியில் நம்ம வந்து ஸ்நானம் ஆச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டபாளையத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். அடுத்ததாக சின்ன மலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கட்டிக்காச்சலம்னு சொன்னோம் இல்லையா, கட்டிக்கா அப்படின்னாக்கா ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள். அந்த ஒரு நாழிகையே அந்த மலை மேலே இருந்தால் நம்மளுக்கு வந்து அவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ஷேத்திரத்தினுடைய வரலாறு, ஸ்தல வரலாறு வந்து பார்க்கலாம். சப்த ரிஷிகள் வந்து இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமாளை வந்து சேவிக்கணும், அதாவது நரசிம்மரா சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சப்த ரிஷிகள் வந்து தபஸ் பண்ணுறாங்க. அங்கே தபஸ் பண்ணும்போது காலன் கேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அசுரர்களால் வந்து அவங்களுக்கு இடையூறு வருது. அந்த சப்த ரிஷிகள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா வந்து பலவிதமான பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் வந்து எந்த விதமான பிரயத்தனமும் அங்கே பலன் அளிக்கலை. அதுக்கப்புறம் வந்து ராம ராவண யுத்தம் முடிஞ்சு ராமர் வந்து நாட்டை ஆள்றதுக்காக போகிறாரு. அப்போ சொல்கிறாரு ஆஞ்சநேயர்கிட்ட, இங்கே வந்து நரசிங்கபுரத்தில் வந்து சப்த ரிஷிகள் தபஸ் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு நீ அவங்களுக்கு காவலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் வந்து அங்கே போய் காவல் காக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நரசிம்மர் வந்து அங்கே யோக நரசிம்மராக வந்து சப்த ரிஷிகளுக்கு வந்து காட்சி தராரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த க்ஷேத்திரத்தினுடைய உருவான கதை இது. இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பில்லி சூன்யம், அப்புறம் வந்து மற்ற எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனே அவை எல்லாம் போயிடும். மூஞ்சில் தண்ணி அடித்தோடனே அது எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நம்மளை வந்து அண்டாது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரை வணங்கும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிகள் வந்து எதுவுமே வந்து நம்மளை அண்டாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வந்து சேவிச்சுட்டு வாங்க.